ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ 1, 2 எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கட்சீனில் என்ன வந்துச்சுன்னா ரெண்டு குழந்தையும் காணாமல் போயிட்டாங்க, யாருக்கா தெரிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தானே நம்ம வீடியோ போட முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் விண்டோ வழியாக போக போகிறதில்ல, இந்த வாட்டி டோர் வழியாக போக போகிறோம். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்தாங்க அத்தனாலே, அதனால் நம்ம வந்து விண்டோ வழியாக குதிச்சு போனோம். ஏன்னா வீட்டில் இருந்தால் விட மாட்டாங்களே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லை, அதனால் நம்ம டோர் வழியாக கீ எடுத்துகிட்டு கதவு திறந்தாலே ராட்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே டே, பாட்டெலாம் பாடாதடா, கேட்க முடியலடா. சரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பையன் தான் வந்து அந்த மூணு பேரில் ஒருத்தன், அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணை நீ தான் கடத்திட்டு போன, ஒழுங்காக திருப்பி கொடு அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் யாரையும் கடத்திட்டு போட்ட சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கான். அப்படி யாராவது பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்து நீ எதோ குழப்பத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு, இல்லை இல்லை நான் இந்த அழுக்கான வண்டியில் தான் நீ கடத்திட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அவளை ஒழுங்காக விடு, இல்லைனா வந்து மூளையை பொசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ நினைக்கிறியா நீ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்ட்டு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது ஏண்டா, நான் கடத்துகிற எல்லாரு பேரும் நாம கொஞ்சம் போக முடியுமாடா முட்டா போயில அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, நீ என்னை எதுக்குற அளவுக்கு நேருக்கு நேராக எதுக்குற அளவுக்கு வர்றியா, ஆனால் நீ அந்தளவுக்கு உண்டாலே எனக்கு தேவைப்பட மாட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஐஸ்கிரீம் கொடுக்குறான். வாயத்துறை ஆ அப்படிங்கிற மாரி கொடுக்குறான். சாப்பிட்டாப்பில் பார்த்தீங்கன்னா உடனே குண்டாயிட்டான் கொஞ்ச நேரத்துலேயே. இப்போ வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாரி ஐயோ அப்படின்ட்டு ஓடுறதுக்கு பார்க்குறான். ஐயோ பார்த்தான் குண்டு பையா அப்படின்னு சொல்லிட்டு, வா இப்போ நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த பையனை கடத்திட்டு சுவிட்சர் எப்பயும் போல் கூண்டில் அடைச்சிட்டான். பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தான் காப்பாற்றணும். ரெண்டாவது ஒவ்வொருத்தனா போய் மாட்டிக்கிறாங்க. ஒழுங்காக அந்த ஓட ஆரம்பித்தோம் முதல்ல போயிட்டு இருக்கலாம்ல, பெரிய வெப்பன் எடுத்துருவா டாப்பில், எங்கே இருக்கான் ஐயோ நம்மளையும் பார்த்துட்டான். சரி வா ஒழுங்காக காட்டு அடி. அவ்வளோதான், இந்த கன்லாம் எடுத்தேன் எதுக்கு யூஸே பண்ணலங்க கடைசி வரைக்கும். வாங்க இந்த இதில் இந்த புல்லட் நல்லாயிருக்கும் இந்த கன்னு, ஆனால் ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வீடியோ பார்க்கணும், எனக்கு வேணாம் அப்போ உங்கள் வீடியோவை அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ அடுத்து எங்கன்னா நம்ம நேராக ஷாப்பிங் சென்டர் வந்துட்டோம். அவன்கிட்ட தப்பிச்சுட்டு ஸோ போட்டுட்டு, ஓ ஐயோ இது முட்டு சந்தி இந்த பக்கம் இருக்குது பாதை, ஏன்டா பாதையை இந்த பக்கம் வைக்க மாட்டிங்களாடா அப்படிங்கிற மாரி. சரி இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இங்கே ஐ திங்க் போயிட்டு இங்கே ஷவல் எடுக்கணும். ஷவல் எடுத்துகிட்டு போகணும். ஓ இந்த பக்கம் இல்லை, ஆ இந்த பக்கம் போகணும். ஷவல் எடுத்துக்கிட்டு கேம்பிங் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க போய் ஷவல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா, அவன் எங்கிட்ட தான் எங்கேயோ பார்த்தேன், அதனால தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. குறுக்கு உள்ளே போகிறப்போ உள்ளே வந்து போன்ட்டானா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷவல், இந்த ஷவல் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கேம்பிங் போகிறோம். இவன் இருக்கானா உள்ளே வந்துட்டானா பிரச்சனை ஆகிடும்ல, அப்புறம் ஈஸியாக மாட்டிப்போம்ல, தப்பிக்காமல் இப்படி மாட்டாமல் எப்படியாவது வந்து தப்பிச்சு போகணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு கேம்பிங் பண்ணிட்டோம். இங்கே வந்து தான் வந்து என்ன பண்ணோம், ஆ இங்கே ஒரு இடத்துல குழி தோணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் அந்த ஷவல். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு கேம்பில் எதிரியாவில் வந்து மேப் இருக்கும். எந்த கேம்ப்பு, ஐ திங்க் இந்த கேம்ப்பா, சூப்பர் இதாக இருக்கா. இந்த கீ இந்த அளவு கீழே மீட்டர் காட்டுது பாருங்கள், அந்த மீட்டருக்கு கிட்ட போகணும். அந்த 0 point அந்த சம்திங் அந்த ரேஞ்சு காட்டுறப்ப அந்த கீழே தான் நம்ம வந்து குடி தோணும். இந்த பையன் எங்கே இருக்கான் அவனையும் காணும். நம்ம அவனை ஐயோ வந்துட்டான், ஐயோ இவனை வச்சுக்கிட்டு வர, ஏன்டா நான் படுக்கு போயிட்டுருக்கேன் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும், ஏன் நான் வந்து தொலைத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இங்கே தான் காட்டுது, கிட்ட வந்துட்டோம். ஐ திங்க் இந்த இதான் நினைக்கிறேன், அங்கேயே போட்டுட்டு போவோம். குழியை தோண்டுவோம் ஃபஸ்ட்டு. ஐயோ யோ அவன் வேறு வந்துட போகிறானே, வந்துட்டானா வந்துட்டானா, இல்லை இன்னும் வரல. ஸோ சீக்கிரம் சீக்கிரம் பார்த்தி வந்துட்டான். ஓ மை காட், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்ட்றா, ஷவல் எடு ஷவல் எடு, அதையாவது எடுத்து போடு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வச்சிட்டானா, இவன் வேறு வந்துக்கிட்டு கீ எடு கீ எடு, ஆ எடுத்துட்டோம். தம்பி நீ இப்படி வா, நான் அப்படி போகிறேன். ஐயோ இப்படி வா இப்படி வா, வாங்க நம்ம அப்படியே போயிட்டு சுற்றிட்டு வருவோம். அப்படியாவது அவன் வாங்கிட்டு போயிடுவான், நம்ம இங்கே வந்துடலாம். அங்கே ஐயோ சரி சீக்கிரம் வாடா, நான் பட்டு போகணும், அடுத்த வேலை இருக்குது எனக்கு. போயிட்டான். என்ன பண்ணால் வந்து இங்கே அவனோட தங்கச்சி, அந்த ரெண்டு குழந்தைங்க ஒன்று காணாமல் போணுச்சுல, அதில் ஒன்று வந்து இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போனோம். நிறைய கதப்பாங்க கைஸ், நான் முக்கால் மணி நேரம் இதிலே போயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணியாச்சு. எங்கே அவன் வந்துட்டான். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவன் வந்து அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அந்த பொண்ணு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் காமெடியாக இருக்கும். இது கூட அவனுக்கு கண்ணுக்கு தெரில, ஆனால் நம்ம எங்கே ஒழுங்கிருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிட்றான்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கே அந்த பொண்ணு காணும், அங்கே பாருங்கள் கால் தெரியுது. அட இன்னும் நீ வரலையா, ஐயே இதை வேற கூட்டிகிட்டு வரணுமா, எத்தனை நாள், அவன் பரவாயில்ல போலையே, அவன் வேகமாக வந்துடுவான் போலையே. சரி பரவாயில்ல நீ பாருங்கள், இந்த இது அவனுக்கு கண்ணு தெரில, நம்ம வர்றது கண்ணுக்கு தெரிஞ்சிருது, இன்னத்த சொல்ல போங்க. சரி வாங்க ஒரு வழியாக வந்து இந்த ட்ரீ ஹவுஸ்க்கு போகிறோம். இங்கே தான் இது ஏதோ ராடோட ஹவுஸுங்கிறாங்க. அம்மா யாருமா உள்ள கதவை தரமா, யாரும் இல்லை போல். ஆமாம் பூட்டு போட்டிருக்குல்ல,
அண்டா பூட்டின வீட்டில் தான் சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஃபயர் கிராக்கர்ஸ் இருக்குது, இது தேவைப்படும். நானும் இப்படி தாங்க சின்ன வயசில் வந்து ட்ரீ ஹவுஸ் கட்டணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்ன பண்ணுறது கடைசி வரையும் கட்டலை. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம சர்க்கஸ் வந்துட்டோம். சர்க்கஸில் ஆனால் அந்த வெடியில் ஒரு தப்பு பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன நீங்கள் பாருங்களேன். ஐயோ இவன் வேறு வந்துட்டோம், கண்டு பார்த்துருப்பான் அப்படின்னாலும். ஐயோ இந்த கதவெல்லாம் திறக்காதா, மூடிவிட்டாங்க போல். சரி ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா யார், மேபி இவங்களுக்கு ஏதோ வந்து எப்படி சொல்ல, அந்த குழுவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தோம்னா வந்து கீ கொடுப்பாங்களாம், ஏன்னா அவன்கிட்ட தான் சர்க்கஸ் கீ இருக்கும். ஸோ அதனால் இந்த ரூம் வந்து இந்த ஒரு வீட்டில் தான் கேஸ் நம்ம முன்னாடி வந்து இது பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அவங்க அண்ணன். டே நீங்கள்லாம் இதெல்லாம் உண்மையாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களாடா. ஸோ இவனையும் இப்போ கன்வின்ஸ் பண்ணோம். ஸோ இவனையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. கன்வின்ஸ் பண்ணிட்டு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இவனையும். இவன் அந்த பொண்ணோட ரொம்ப லேட்டாக நடப்பான் கேஸ். நம்ம போயிட்டு நம்ம இங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி சுற்றிட்டு வந்தாலும் அவன் இந்த ஸ்டெப்ஸில் தான் இறங்கிட்டு இருப்பானா பார்த்தீங்களேன், அந்தளவுக்கு வேகமாக நடப்பாப்பில். சரி ஓகே, அவனை வந்து எங்கே அவன் இந்த வந்துகிட்டு இருக்கிறானா. சரி ஓகே, இவனை நம்ம ரொம்ப நேரம் ஆகும்ல, ஸோ அதனால் கட் பண்ணி உள்ளே கொட்டு பண்ணிட்டோம். அதான் இவனையும் பண்ணிட்டு தான் கேஸ் நம்ம அந்த பெரிய தப்பை பண்ணிவிடுவோம். ஸோ அது என்னென்னா சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அது அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பின்னாடி கிடக்க அந்த வெடி, ஓகேங்களா. அங்கே போய் நான் வெடிக்க வைக்கணும், ஆனால் பார்த்தா என்னால் அந்த சைடு போகவே முடியலை. அப்புறம் என்ன பண்ணுறது, ரீஸ்டார்ட் தான் பண்ணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். சரி போவோம், முடிக்கிற வரைக்கும் முடிப்போம் அப்படின்ட்டு நம்ம கட் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வெடிக்க வைக்கணும். பட் ஆனால் அதுக்கு தான் நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை, என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து அந்த அங்கே படுத்துருந்தாப்பில்ல அவருக்கு தேவையான பொருளாக இங்கே தான் இருக்கும். அடா இவன் வேறு பார்த்துட்டோம், அடே டி நான் படுக்கு போயிடுறேன்டா, கோளாறு கொடுத்துக்கிட்டு இருக்காரா, எனக்கு வர டைம் இல்லைடா, டேய் அவங்க வேறு காப்பாற்றணும், அவங்க வீட்டில் வேறு நான் கொண்டு போய் சேர்க்கணும், இவங்க வேறு துரத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஹார்ஸ் கீ தான் எடுக்கணும். ஐயோ இது திறக்காதா, அட பாவீங்களா, இது திறக்குன்னு நினச்சேன். இவன் வேறு வந்துக்கிட்டு இருக்கானே, இதில் ட்ரெயின் வேறு வரும், இவனை ட்ரெயினில் அடிபட வச்சுருவோம் தான் பார்த்தா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, அவன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்து வரவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி உள்ளே வந்துட்டோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் சடன் வருவேன், பார்த்தா மேலே ஏறிடுவேன் ஒப்பாடே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா வெடியை எடுத்துட்டோம். ஒரு வழியாக நிறையா வெற்றிகரமாக வெடியை எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெடிக்க வச்சுருவோம், ஓகேங்களா. இங்கே என்ன ரொம்ப நேரம் ஆகுமா, அவன் வேறு வந்துட போகிறானே, வெடிக்க வச்சோன்னா வந்துடுவானோ. உள்ளே கீழே தான் சுற்றிட்டுருக்கான், வெடிக்கலாம். இப்போ பாருங்கள் வெடியோடய பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான் அவன். இதெல்லாம் யாரும் வீட்டில் செஞ்சு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப ஆபத்தானது. ஸ்டேஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எடுத்து இந்த லிவரில் வந்து இழுக்கணும். ஸோ அப்படி இழுக்கிற பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ட்ராக் மாறிடும். அப்படி மாறினா தான் வந்து நம்ம அந்த நடுவில் அந்த கீ எடுக்க முடியும், இல்லைன்னா அந்த ட்ராக்கில் தான் கீ வரும். ஸோ அதனால் அப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நம்மளை அடித்து தூக்கிடும், இருக்க லைஃப் அதுக்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இவன் வரைக்கும் இருக்க மேலே வந்துடுவோம், அவன் வர்றதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு ஓடி ஆகணும். ஸோ ஒரு வழியாக எடுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு வண்டியில் கொண்டு போய் வச்சுருவோம். வண்டியில் வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து அந்த ஹேட்டை தேடுவோம். ஹேட்டும் ஷூவும் வேணும் நமக்கு ஃபஸ்ட்டு. எங்கே எங்கே ஹேட் இருக்கும், அடையங்கண்ணா எதுக்கே வைங்களேண்டா, இந்த மாதிரிலாம் துணி இருக்குது பாருங்கள், இதுமாரிலாம் வந்து அந்த அளவுக்கும் இருக்கும். ஸோ ஓ பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க போல், சூப்பர். ஷூ கிடச்சிக்கிட்டு ஹேட் வேணும், ஹேட் எங்கே கிடக்குன்னு தெரியலையே, இருந்தால் தான் கிடக்கு இதான் நினைக்கிறேன். சூப்பர், ரெண்டும் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ரெண்டையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் நம்ம கீ கொடுத்துருவோம். அப்போ ஆனால் சர்க்கஸோட கீ இதில் என்னென்னா வந்து அந்த ரூம்லேயே அவர் நல்லா படுத்துருக்கலாம், வேற வந்துட்டானா அடே வேற அவனை கூட்டிகிட்டு போங்கடா முதல்ல. ஸோ வந்து அந்த ரூமில் படுத்துருக்கலாம், கீ எல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் அந்த மனுஷன் வெளியே படுத்துருக்காப்புல. சரி கொடுங்க, தேங்க்யூ, வாங்க அங்கே போகலாம். அது எங்கன்னா வந்து ஐ திங்க் க்ளோனோட கேரவன் அது, அங்கே போனால் அங்கே ஒரு கீ கிடைக்கும். அடே இப்படி வந்துட்டியா, சரி வா நீ பெட்டிக்குள்ளே போனப்பாய் இங்கே வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த ரோட்டில் வந்து இந்த ரோட்டில் உள்ளவன் வெளியே வந்துட்டோம். அவன் அப்படி தானே சுற்றிட்டு வருவான், நீ வாங்க அப்படி போகிறேன்ட்டு இங்கே வந்துட்டோம் ஒரு வழியாக. இதான் குளோனோட கேரவனு, இங்கே வந்துட்டு அந்த கீ எங்கே இருக்குது, சூப்பர் இதையும் எடுத்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இது வரைக்கும் மூணு எடுத்தாச்சு, ஆனால் அந்த கடைசி ஒன்றில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வச்சுட்டாங்க. பார்த்திங்கன்னா இவன் வேறு என்ன என்னது கண்ணாமூச்சி அடிக்கிட்டு இருக்கேன், டேய் நீ போடா நான் போகிறேன், பார்த்துருவானா, பார்க்கல நம்ம இப்படி இருப்போம், ஆடை பார்த்துட்டான்டா இவன் வேறு. டேய் இதில் என்னன்னா வந்து இவன் பக்கத்தில் இருந்தால் வேறு வண்டி எடுக்க முடியாது, போயிட்டு எடுத்துரு. ஆடா இவன் வேறு எழுதி, சீக்கிரம்டா சீக்கிரம்டா, அப்போ அடம் வந்துட்டான் எடுத்தியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஜாக்கி இருக்குங்க, அந்த ஜாக்கியை நான் தேர்ன பாடு இருக்குது. ஐயோ ஐயோ ரெடியாக ஆனால் கடைசியில் கிடச்சிட்டு ஜாக்கியும்.
வேறு வந்துகிட்டு இருக்கான். ஏ என்னடா உள்ளே பூந்துக்கிட்டலாம் வர்றா, அதுக்கு அப்படியே வரலாமாடா என்னமோ. சரிவா நீ இதில் உள்ளே பூந்துட்டு வருவியா, இதில் ஏ என்ன இதில் மட்டும் இப்படி வர்றா. அந்த வேலை நம்ம ஏதோ இந்த பக்கம் பாதை இருந்தனாலும் போயிட்டோம், அவருடைய ஜாக்கி எடுத்தாச்சு. நம்ம இப்படி சுற்றிட்டு போவோம், அவனும் அப்படி தான் சுற்றிட்டு வருவான். அட கதவு மூடி இருந்துச்சா, எங்கே அவன் வரலன்னோம். ஸோ அடா இத்தனை இடைஞ்சி விட்ருக்கிறதுக்கு நான் நேராக போயிருந்தேன், இன்னொன்று போயிருப்பான்டா அங்கேயே அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக ஜாக்கி எடுத்தாச்சு. இப்போ எங்கன்னா ஷாப்பிங் மார்ட் வந்துட்டோம். இங்கே அந்த கதவை திறந்து பைக் எடுக்கணும் பாருங்க, பைக் ஒரு குட்டி பைக் இருக்கும், அடுத்து அதை ஓட்டி அதுலேருந்து தான் கீ எடுக்கணும். அதுதான் பெரிய கதை. சரி ஓகே, ஒரு வழியாக பைக் எடுத்துட்டோம். பைக் எடுத்துகிட்டு வாங்க போவோம், அந்த பையன் வர வந்துட போகிறான், குறுக்க வந்துடும், குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டோம். கரெக்டாக வச்சுட்டு கீழே போயிட்டு அந்த பட்டனை அழுத்தம் நினைக்கிறேன் சார், அவரை பார்த்துட்டான் எங்கே ஓ அங்கேருந்து பார்க்குறானா, அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ வந்துட்டோம், இங்கே அங்கே மேலே வச்சா செட் ஆகாதுன்னு நான் பைக் கீழே வச்சுட்டேன். ஸோ இங்கே பட்டனை அழுத்திடுவோம், அடை அழுத்து அடை இப்படி, ஆ அவ்வளோதான். இங்கே வந்துட்டோம், இது பெரிய இடைஞ்சூராக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறையா பிடிக்கணும், இதில் இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும், அத்தனை டேக் போணுச்சு இது மட்டுமே. மை காட், சரி வாங்க எப்படியே போவோம் அப்படி இப்படி போயிட்டு ஐயோ முட்டுட்டு. சரி சீக்கிரம் சீக்கிரம் அவன் வேறு வந்துடப்போகிறோம், அவன் வேறு பார்த்துட்டானு கோளர் ஆகிடும். எங்கே அவனை அவனையும் ஆளை காணானா, இப்படி இப்படி ரைட்டு லெஃப்ட்டு, அவன் சூப்பர் எதுக்கடா எடுத்துக்கிறோம் போகணும், ஜஸ்ட்டு மிஸ்ஸு தலைவன் கடுப்பாயிட்டோம் போல கத்துறான். சரி வாங்க வாங்க இப்படி போயிடும், அவன் வேறு பின்னாடி தொலைத்த போகிறான். ஆனால் நம்ம வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அவனால், அது எனக்கு தெரியும் நல்லா. ஓ இங்கேடா இங்கேடா பின்னாடி பின்னாடி இருவேசுவா, இந்த வண்டிகளும் போனால் நான் இன்றைக்கி முடிக்க முடியாது, ஓடி பார்ப்போம் இப்படியாவது ஓடி பிடிச்சோம்னாங்க. இது இங்கே இது இல்லாமல் இன்னும் ஒரு ரவுண்ட் அடிக்கணும், ஐயோ ஐயோ இதில் இது வேறையா பிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. ஸோ அடுத்து அடுத்து சீக்கிரம் 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 டைமில் 30 செகண்ட் தான் இருக்குது, இதில் மாலையே ஒரு ரவுண்ட் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 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 ரைட் வரலாம் ரைட் வரலாம், ரிவர்ஸ் பார்க்குறேண்ணா முன்னாடி போகணுமா, வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டேனா, 10, 18, 17, 16 வந்துட்டேன் அவ்வளோதான் சென்ட்ருன்னு நினைக்கிறேன், அங்கே தான் கீ இருக்கும். அண்ணா இன்னும் முடியலையா, ஐயோ ஐயோ இன்னும் இருக்கா, 10 செகண்ட் தான்டா இருக்கு, டே 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 9, 8 ஐயோ ஐயோ 7, 6, 5 இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், 4, 3, 2 ஒப்போ ஜஸ்ட்டு 1 செகண்டில் என்னது சின்ன குழந்தைக்கு என் வயசுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் தரானா, அப்பா இதாண்டா வேணும் நல்ல வேலை இதே கொடுத்தீங்க, இது இதனால தாண்டா 2 உயிரை காப்பாற்ற போகிறான், 4 உயிரை காப்பாற்ற போகிறான். அப்போ ஒரு வழியாக வந்து கிடச்சிடுச்சு கீ. சரி நம்ம கேம்பிங் வந்துட்டோம், ஆல்ரெடி முடிக்க போகிறோம், பக்கத்தில் எல்லா கீயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ அந்த ட்ரீ ஹவுஸ் போய் வச்சோம்னா கேஜி கீ கிடச்சிரும், அதுக்கு மேலே நமக்கு பிரச்சனை கிடையாது. எங்கே போயிட்டான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எதுவும் ஓ கதவு திறக்கணும் போல், ஆ ஓகே திறன்ட்டு மொதல் வாட்டி திறந்தேன் மறந்துட்டேன். ஓகே ஒவ்வொரு கீயாக வந்து நம்ம உள்ளே போட்டுருவோம், அவன் குறுக்க அவன் வராமல் இருந்தானா சரி, ஆனால் அவனோட ட்ரீ ஹவுஸ் தான். ஸோ அதனால் அவனை பாருங்களேன் எவ்வளோ இடம் இருக்குன்ட்டு, இங்கே அங்கே அங்கேன்ட்டு எல்லா இடத்துலையும் அவன் ஒரு இடத்த வச்சுருக்கிறான். மொதல் கேம்லேருந்து இப்போ வரைக்குமே அவனுக்குன்னு தனி ஒரு இடம் இருக்குது, ஸ்டாலே ஈவன் அவனோட தான், பெரிய ஆள் தான் போலேவன். ஒரு வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றா வச்சுருவான். இதான் வந்து ஃபஸ்ட்டு, இது என்ன கலர்னு தெரில, க்ரீனுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கலராக வச்சுக்கிட்டு இருக்கோம், முனி வச்சாச்சு, லாஸ்ட் ஒன்று இங்கே இருக்கும் நான் அங்கே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ வச்சிட்டோம்னா நம்ம கேஜிக்கு கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எடுத்தாச்சு, அத்தி பார்த்துட்டான் இவன் வேறு பார்த்துட்டானா, யோ சரி சீக்கிரம் 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 இவன் அதுக்குள்ளே வந்துடுவானா, வரலையா ஆட்டா வந்துட்டான்டா, யோ சரி நீ இப்படி வா நான் அப்படி போகிறேன் எனக்கு வேறு நேரம் இல்லை ஓகேவா, சரி போயிட்டு வர்றேன் வரட்டாமே அடா மாட்டியும் போடோ நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ் இந்நேரம் மாட்டிருப்பேன். இங்கே அவன் ஆளை காணும் திரும்ப வருவானே பின்னாடி விரட்டி வர்றானே. சரி வாங்க இப்படி போவோம், பக்கத்தில் அந்த சத்தம் கேட்குறதுனால வண்டி எடுக்க முடியாது, ஸோ அதனால் வந்து போக முடியலை. அவன் வேறு எப்போ போகிறது நான் எப்போ வர்றதுங்கிற மாதிரி திரும்பி எங்கிட்டு போனான், அட அங்கிட்டு ஏறிட்டான். சரி அவன் போயிடுவானா போயிடுவானா போயிட்டானா வாழை காணும் அடை பார்த்துட்டான்டா டேய். சரி நம்ம அப்படி போயிட்டு வருவோம், ஆத்தி ஏ என்ன கிளிச் ஆகிட்டானா, ஆமாம் டேய் தம்பி போயிட்டு வருவா அண்ணன் வர்றேன் அடுத்த இதில் பார்ப்போம். சரி ஆனால் நான் இவனை காப்பாற்றுன்னு நினச்சேன் கிராணி மாரி, ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து முடிய போகுது கேம், இனிமேல் ஒன்றும் இல்லை நம்ம அவ்வளோதான் நேராக நெய்பர் வச்சுக்கிறோம், அதனால தான் நான் அவனை காப்பாற்றுவேன், இல்லைன்னா நான் அவனை காப்பாற்றிட்டு வந்துடுவேன், அதோட முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமும் ஒரு வழியாக வெற்றிகரமாக முடித்தாச்சு. நம்ம கேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவோம், அவனுக்கு இன்னும் அந்த மாதிரி இருக்கிற காலத்துலையா போட எல்லாம் வெற்றியாக இருக்காங்க ஏசி எஸ்ன்ட்டு பரவாயில்லடா இதுக்கெல்லாம் என்னடா தேங்க்ஸ், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லா இருக்கும் இனிமேல் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம், ஆமாம் நம்ம ஒரு பெரிய டீம் அப்படிங்கிறாங்க.
அது கதவு திறக்குது. ஐயோ ஐயோ பார்த்துட்டான், என்ன குழந்தைங்களா, என்ன என்ன செவடு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாப்புல, என்னது டீம்மா நீங்கள் பெரிய டீமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இது பண்ணிட்டான். திரும்பி பண்ணிட்டு எல்லோரும் மயக்க போட வச்சிட்டான். நம்ம உக்காண்ட்டோங்க, இவன் தான் முட்டா போயலாம் இருப்பான் போல், பின்னாடி தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் கண்ணே தெரில. சரி ஒரு வழியாக இந்த லோஷன் எடுத்துக்கிட்டு நம்ம இறங்கிட்டோம், என்னமோ சீக்ரெட் ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட் போட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக இந்த கேமை முடித்தாச்சு, அடுத்த பார்ட் இப்போதைக்கு வருமானு தெரியல. இதில் ஒரு சீக்ரெட் எண்டிங் இருக்குது, ஸோ அது வந்து ஃபோர்த்து ஐஸ்கிரீம் ஃபோருக்கான ஒரு லீடாக இருக்கும். ஸோ நான் வந்து ஐஸ்கிரீம் ஃபோர் பண்ணுறப்ப நான் ஸ்டார்டிங்லேயே அந்த பார்ட்டை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.